ஹாய், இப்போ எல்லாருமே இப்போ எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம். ஓகே, இப்போ ரெண்டு எக்ஸாம்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஒன்று வந்து ஆர்ஆர்பி பிஓ எழுதியிருக்கோம், இன்னொன்று வந்து ஆர்ஆர்பி கிளர்க் எழுதியிருக்கோம். ஓகே, சில பேர் வந்து ஆர்ஆர்பி பிஓ வந்து தமிழ்நாட்டில் எழுதியிருக்கோம், சில பேர் வந்து கர்நாடகா போட்டு எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து அடுத்து மெயின்ஸ் படிக்கலாமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் தாட் இருக்கும். ஓகே, யாரெல்லாம் வந்து ஆர்ஆர்பி பிஓ வந்து 50+ அக்யூரசி கொடுத்துருக்கீங்களோ அவங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அந்த மெயின்ஸ் அப்படின்றப்ப கண்டிப்பாக இன்கேஸ் இதில் மிஸ் ஆனாலுமே அடுத்தது எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக வரதான் போகுது. ஓகே, இப்போ ஆர்ஆர்பி பிஓவில் யார் 50 அக்யூரசி கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு? ஓகே, இப்போ 2 டேஸ் முடிஞ்சிருக்கோ, 8 ஷிஃப்ட் எழுதியிருப்பாங்க. 65+ அக்யூரசி யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள என்ன செஞ்சிடலாம்? மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ மெயின்ஸ் அப்படின்றப்ப நம்மளுக்கு எப்படி நம்ம ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்மளுக்கு 200 மார்க் வரப்போகுது. அதில் வந்து ஆப்டி ரீசனிங், இங்கிலீஷ், ஜி, இந்த 3-4 டாபிக் தான் வந்து வரப்போகுது. ஐபிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தா செக்ஷனல் டைமிங், அப்போ எதில் நம்ம ஸ்ட்ராங்கோ அந்த டைமிங் என்ன செய்யலாம், ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி பிஓவில் யார் 50+ அக்யூரசி கொடுத்துருக்கீங்களோ அவங்க என்ன செய்யலாம், மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுமாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து யார் 65+ அக்யூரசி கொடுத்துருக்காங்களோ அவங்க என்ன செய்யலாம், கண்டிப்பாக மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ இதில் வந்து மெயின்ஸ்க்கு அப்படின்ற போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹை மார்க்ஸ் தேவைப்படும். ஹை மார்க்ஸ் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ நீங்கள் இப்போ மெயின்ஸ் எழுதுறீங்க, மெயின்ஸ் வந்து ஒரு 60 கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 70 மார்க்ஸ் அது மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம இன்டர்வியூ போயிடலாம். இன்டர்வியூ போயிட்டு ஃபைனல் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு வந்து மெயின்ஸில் எந்த அளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நம்மளுக்கு ஃபைனலாக வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஆர்ஆர்பி பிஓ அப்படின்றப்போ உங்களுக்கு 90 to 100 மார்க்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக மினிமம் வந்து ஸ்கோர் பண்ணிடு. இப்போ இதுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றது, உங்கள் ஸ்ட்ராங் ஜோன் என்ன அப்படின்ற அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் பாருங்க. ஓகே, அதுவும் ஆர்ஆர்பி கிளர்க் அப்படின்னா கண்டிப்பாக 135 to 140 மார்க்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் எடுக்கிறது ஈஸியானு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான், கரெக்டான அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் வாங்க முடியும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்திருக்க எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் கிளர்க் இருக்கு. ஐபிஎஸ் கிளர்க் அப்படின்றப்ப உங்களுக்கு எப்போ 26th ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்துடும். அதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீன் வந்து கிளர்க்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அது மெயின்ஸுக்கு வந்து சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரிலிம்ஸ் நான் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. அப்படின்றப்ப எதுவுமே படிக்க மாட்டோம், மறுபடியும் எக்ஸாம்ஸ் மட்டும் போய் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டுமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கும். அதே மாதிரி ஐபிஎஸ் பிஓ அந்த ஐபிஎஸ் எஸ்ஓ என்ஐசி இல்லையோ இது மூணுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 தான். இப்போ 21க்குள்ள அப்ளை பண்ணிடும். ஓகே, யார் யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிடும். ஓகேவா? ஓகே, இந்த விஷயங்கள் தான். இதை எப்படி நம்ம படிக்க போகிறோம், நம்ம இங்கே இந்த பிரான்ச்சில் என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் அடுத்து சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் செஷன். மெயின் செஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போக போகுதுன்னா, உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன் போக போகுது. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 2:30 to 5:30 போக போகுது. ஓகே, இதில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் அப்படின்றப்ப நம்மளுக்கு அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது என்னது, அப்ளிகேஷன் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இன்னும் டிஏ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கால்குலேட்டிவ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது விஷயங்கள் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ரீசனிங் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அதில் நம்மளுக்கு எப்போது ஸ்ட்ரகிள் ஆகுது, பசில் சீட்டிங்ஸ் தான். பசில் சீட்டிங்ஸ் வந்து எப்படி குயிக்காக சால்வ் பண்ணணும், இப்போ என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் ஈஸியாக பண்ணலான்ற விஷயங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ். மெயின்ஸில் அப்படின்றப்ப கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போது, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே பை டே வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. டீச் பண்ணி அதுலேருந்து எப்படி ஈஸியாக குயிக்காக சில க்ளூவேர்ட்ஸ் வச்சு மெமரி பண்ணலான்ற விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி கம்ப்யூட்டர் இங்கிலீஷ் வந்து ஆல்டர்னேட்டர்ஸ் மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. ஓகே, இந்த விஷயங்கள் தான் என்ன செய்யப்படுறோம், உங்களுக்கு வந்து இங்கே மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இங்கே சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, அடுத்து என்ன செய்யணும், டெஸ்ட் எப்போதும் போடும். இப்போ மார்னிங் வந்து 8:00 நீங்கள் வரீங்கன்னா 1 வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், லேப்ல அசஸ் பண்ணிக்கலாம். அசஸ் பண்ணிட்டு அங்கே டெஸ்ட் போட போறீங்க. ஓகே, அப்போ யாரும் மெயின் செஷன் வரீங்களா உங்களுக்கு தனி சிஸ்டம் வந்து உங்களுக்கு அலக்கேட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், மார்னிங் வந்து மெயின் செஷன் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விஷயங்கள் தான் போக போகுது. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் ப்ராப்பராக இன்க்ளூட் ட்ராவல் பண்ணினா கண்டிப்பாக என்ன செய்யலாம், பிஓ அப்படின்னா 100+ எடுக்கலாம், கிளர்க் அப்படின்னா 140+ எடுக்கலாம். அதுக்கான விஷயங்கள் தான் என்ன செய்ய போகிறோம், அங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் என்ன செய்யணும், எப்போதும் மென்டாஸ் கூட உங்களுக்கு மென்டாஸ் கூட இருப்பாங்க. மென்டாஸ் கூட அப்படியே ட்ராவல் பண்ண போகிறீங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே உங்களை ட்ராவல் பண்ண போகிறீங்க. கிளியராக புரியுதா? ஓகே, இந்த விஷயங்கள் தான் மெயின்ஸ் போக போகுது. என்னையில ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16 August. ஓகே, வெட்னஸ்டேலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஓகே, மெயின்ஸ்க்கு இந்த பிளான் தான் போக போகுது. இதே மாதிரி பேரலோ ட்ராக் போக போகுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பிலிம்ஸ்னால் கிளியர் பண்ண முடியாது, இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ பேசிக் சர்க்கிள் முடிச்சிருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரலோ ட்ராக் போக போகுது. ஓகே, அதை பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபிபிஎஸ் பிஓ. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பாஸ் டார்கெட் பண்ணி கொண்டு போக போகிறோம்னா ஐபிபிஎஸ் பிஓ. ஐபிபிஎஸ் பிஓவில் என்னால் கிளியர் பண்ண வைக்கணும். கிளியர் பண்ணி எனக்கு பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போகணும், மெயின்ஸ் போய் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகணும். அது மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஓகே, இதை வந்து யார் யார் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபிலிம்ஸ் இதுவரை எனக்கு கிளியர் பண்ண தெரியல, நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் கிளியர் பண்ண முடியல, அது மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்ன கொண்டு போக போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபிலிம்ஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிம்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதுனா ஐபிஎஸ் பிஓவை எனக்கு
ஃபைனலாக கிளியர் பண்ணி போகணும். அதை பேக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் போக போகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எதை டார்கெட் பண்ண போகிறோம்னா, இப்போ அப்கமிங் வர ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே மெயின் செஷன் போகுது. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிடும், ஓரளவு எல்லாருமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படியே என்ன செய்வாங்க, மெயின் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி மெயின்ஸ் முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க, ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ உங்களுக்கு அப்படி ஃபர்தராக உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் இப்போதைக்கு என்னால் எந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, பட் எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சேர போகிறோம், கொண்டு போக போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் சர்க்கிள் முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே எதுக்குள்ளே வருவீங்கன்னா இந்த பேட்ச்குள்ளே வருவீங்க. ஓகே, அப்போ முடிச்சவங்க எல்லாமே செய்வாங்க. அடுத்த டூ மந்த்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஃபோக்கஸ் பண்ணியே இருக்க போது, எது வரையும் போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து எனக்கு எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ் முடிஞ்சு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் இந்த ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்க போகுது. கிளியராக புரியுதா? ஓகேவா? இப்போ இந்த விஷயங்கள் யார் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்கேஸ் நான் ஐபிஎஸ்பிஓட கிளியர் பண்ணி போகணும் அப்படின்னு யார் திங்க் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே செய்யலாம், இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் தனியாக போக போகுது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து மெயின்ஸ் நான் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போவேன் அப்படின்றது மெயின்ஸ் போக போகுது. ஓகேங்களா? எதை ஃபோக்கஸ்னா எனக்கு ஐபிஎஸ்பிஓ ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கு அந்த ஐபிஎஸ் கிளர்க்குக்கான மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி போக போகுது. இந்த பேட்ச் டார்கெட் பிஓ அப்படின்றது எனக்கு ஐபிஎஸ் பிஓ ஃபோக்கஸ் பண்ணிட்டு போக போகுது. ஓகே, அதுவே எனக்கு எஸ்ஓ நீங்கள் சில பேர் இருக்கீங்க, அக்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா செப்பரேட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து பிரான்ச்சில் பாருங்கள், இல்லாட்டி அக்ரிக்கான குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு எந்த அப்டேட் வரும், அதாவது எப்போ கிளாஸஸ் ஏதாவது இருந்துக்கு அப்படின்னா அதுக்கான அப்டேட் வரும். எஸ்ஓ இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேகன்சிங்கிற போன டைம் கம்பேர் பண்ணும்போது டபுள் டைம் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க, ஸோ அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஏன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்ஓ அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதாவது பிஓ ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பதில் என்ன செய்யறாங்கன்னா எஸ்ஓ அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன்னா பர்டிகுலராக அந்தந்த போஸ்டிங்க்கு வந்து இப்போ ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி சில பேர் வந்து வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ரீவியஸாக லாஸ்ட் இயர் நம்ம கொண்டு போன விஷயங்கள் தான், நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இந்த குரூப்பில் என்ன செய்வீங்கன்னா, ஆக்டிவ் உள்ள ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குவிஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகணும்னா அந்த இதில் போக போகுது. அதுக்கான லிங்க் கீழே இருக்கும். இன்கேஸ் அதில் வந்து ரிஜிஸ்டர் யாராவது ஜாயின் ஆகும் நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், இல்லை வந்து நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பட் எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு வேறு பிரான்ச்சில் இருக்கேன், நான் அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தராக அடுத்து என்ன கொண்டு போக போகுதுன்னா, எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓல்டு எல்லாத்துக்குமே, ஓகே, ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி போக போகுதுன்னா, எனக்கு அப்கமிங் வர மெயின்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணியே போக போகுது. ஓகே, எந்த மந்த்லேருந்து கவர் பண்ணோம்னா எனக்கு சிக்ஸ் மந்த் கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து எனக்கு மார்ச் மந்த்லேருந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னைக்கு எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd ஆகஸ்ட் வந்து ஏப்ரல் மந்த் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே, இப்போ இதில் என்ன இருக்க போது பார்த்தீங்கன்னா 150-200 கொஸ்டின்ஸ் இருக்க போது. அந்த கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா, எக்ஸாம்ஸில் ரீசெண்டாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த பேட்டர்னில் இப்போ கண்ணன் சார் மூலியமாக எடுத்து வச்சிருக்கோங்க. இப்போ அந்த இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதுவீங்க, டெஸ்ட் எழுதுக்கப்புறம் அதுக்கு டிஸ்கஷன் இருக்கும். டிஸ்கஷன்னா அது இந்த கொஸ்டின்ஸ் எதுக்கு எடுத்துருக்காங்க, எப்படி எடுத்துக்கலாம், இன்கேஸ் இதில் எப்படி மாடிஃபை பண்ணி கேட்கலாம், வேறு டேட்டா என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த டேட் வைஸில் வந்தால் அந்த டெஸ்ட்டில் போக போகுது. எனக்கு 23rd வந்து ஏப்ரல் மந்த்தும், 29th வந்து மே மந்த் இருக்க போது, அதே செப்டம்பர் 1 வந்து தான் ஜூன் மந்த் இருக்க போகுது, செப்டம்பர் 4 வந்து ஜூலை மந்த் இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி செப்டம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்த் படிக்க போகணும். ஏன்னா நம்மளுக்கு ஆர்ஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ரீவியஸ் மந்த் அதிகமாக கேட்பாங்க, ஸோ அதை எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா ஏப்ரல் மந்த்லேருந்து ஜூன் வரை நல்ல தரவான செஞ்சிருவோம். படித்ததுக்கப்புறம் மறுபடியும் மார்ச் மந்த்லேருந்து கொஞ்சம் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம ஆகஸ்ட் மந்த் வந்து 15 வரையும் படிக்க போகிறோம். ஓகே, இது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, எனக்கு ஆர்ஆர்பி பிஓ அந்த கிளர்க்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த டேட் போட்டிருக்காங்க. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது வந்து எல்லா எக்ஸாமுக்கு வந்து அடுத்தடுத்து ரிவிஷன் போயிட்டு தான் இருக்க போது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கண்ணன்ஸை வந்து குரூப்பில் வந்து கேப்சூல் போட்டிருப்பார், எந்த மந்த்லாம் ஜூன் மந்த் வரைக்கும் கேப்சூல் போட்டிருப்பார், அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக ப்ளஸ் வேறு வெப்சைட் நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதையும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, இந்த இதில் வந்து டேட் வர இந்த டேட்டில் வந்து எக்ஸாம்ஸ் போக போது யார் யாரெல்லாம் அட்டன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட்டில் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன், இல்லை வீட்டில் இருக்கேன், வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த டைம் மட்டும் வரலாம்னாலும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ணன் சார் வந்து இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க, உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஓகே, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் தான் ஃபர்தராக போக போகுது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நான் 2 மந்த்ஸ் தான், அந்த 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா எனக்கு ஜான் 1 இல்லை ஏப்ரல் 1 வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டினியூஸாக கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி எனக்கு ஐபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓவில் எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது, கிளர்க்கில் எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்கின்றது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.